கீவாஜா எழுதிய குமணவள்ளல் கதையில் பகுதி 4. எல்லோர்க்கும் கொடு. பெரும் சித்திரனார் தம்முடைய ஊருக்கு வந்து சேர்ந்தபோது அவர் வீட்டில் உள்ளவர்கள் அவரை கண்டு வியப்பில் மூழ்கினார்கள். அவர் முகத்தில் தெளிவும் உடம்பில் பொலிவும் உண்டாகியிருந்தன. அவர் அணிந்திருந்த ஆடையும் அணிகளும் அவரை மனக்கோலத்தில் இருப்பவரைப் போல தோன்ற செய்தன. கொண்டு வந்த பொருட்களால் அவர்களுடைய வறுமை அப்போதைக்கு நீங்கியது. அவர் மனைவி அறிவுடையவள் ஆதலின் அவற்றை வைத்து கொண்டு செட்டாக வாழத் தொடங்கினாள். அன்று முதல் அந்த குடும்பத்தில் ஒளி புகுந்தது. உணவும் உடையும் பிற பண்டங்களும் நிரம்பின. குழந்தைகள் உரமும் எழிலும் பெற்றார்கள். ஒவ்வொரு நாளும் குமணனை வாழ்த்தியபடியே உணவு கொண்டார் பெரும் சித்திரனார். அவருடைய மனைவி தனக்கு இயல்பாக உள்ள உடல் நலத்தையும் வன்மையையும் பெற்றாள். அவர்களுடைய இன்பத்தில் பங்கு பெற பல உறவினர்கள் வந்து சில நாட்கள் தங்கி சென்றார்கள். பல காலமாக தன்னை சார்ந்தவர்களை தன் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்ற விருப்பம் பெரும் சித்திரனாருடைய மனைவிக்கு இருந்து வந்தது. தங்களுக்கே போதிய உணவு கிடைக்காத போது விருந்தினர்களை அழைப்பது எப்படி? அப்போது அவளுக்கு உண்டான விருப்பத்தை இப்போது அவள் நிறைவேற்றி கொண்டாள். இவ்வாறு அவர் வீட்டில் அழைப்பின் மேல் வந்த விருந்தினர்களும் அழையா விருந்தினர்களும் வந்து நிரம்பினார்கள். வீடு கல்யாண வீடு போல பொலிவுடன் விளங்கியது. ஏழை என்றால் அயல் வீட்டுக்காரர் கூட ஏனென்று கேட்காத உலகம் இது. பணக்காரன் என்றால் வலிய சென்று நட்பாடுவார்கள் மக்கள். வறுமை மலிந்திருந்த பழங்காலத்தில் எட்டி கூட பாராத ஊர்க்காரர்கள் இப்போது தாமே வந்து பழகினார்கள். பெரும் சித்திரனார் குமணனை கண்டு பரிசல் பெற்ற வரலாற்றை சொல்ல செய்து கேட்டு பாராட்டினார்கள். ஊர் பெண்கள் அவருடைய மனைவியுடன் பழகத் தொடங்கினார்கள். என்ன விசித்திரமான உலகம் என்று புலவர் தமக்குள்ளே எண்ணி வியந்தார். எப்படியோ ஊரவர் பழக்கம் உண்டானது, நல்லதாக போயிற்று. புலவர் அவர் மனைவியார் இருவருடைய நல் இயல்புகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஊரவரிலும் நல்லவர்கள் இருப்பார்கள் அல்லவா? அவர்கள் நெருங்கி பழகினார்கள். குந்தி தின்றால் குன்றும் மாளும் என்று சொல்வார்கள். குமணன் கொடுத்தனுப்பிய பொருட்கள் சில மாதங்களுக்கு வந்தன. வர வர அவை குறைந்தன. அயலில் உள்ளவர்கள் வேண்டிய பண்டங்களை கொடுத்தார்கள் புலவர் மனைவியிடம். இவற்றை நீ திருப்பி தர முடிகிற போது தந்தால் போதும் என்று சொல்லி அளித்தார்கள். அவர்களுக்கு அவளிடம் அத்தகைய அன்பு வளர்ந்திருந்தது. அவள் பண்டங்கள் குறைந்து வருவதை அறிந்து செலவை குறைத்தாள். இல்லாத பொருட்களை தனக்கு தெரிந்தவர்களிடம் கடனாக வாங்கி கொண்டாள். அவற்றை அளந்து வாங்கி கொண்டு குறிப்பிட்ட அந்த அளவுபடியே மீட்டும் அளந்து தருவதாக சொன்னாள். இதற்கு குறி எதிர்ப்பை என்று பெயர். இப்படி இன்னும் பல நாட்கள் வாழ முடியாது என்பதை புலவர் மனைவி உணர்ந்தாள். பெரும் சித்திரனாரோ ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தார். ஒரு நாள் அவர் மனைவி அவரிடம், மறுபடியும் ஒரு முறை குமணவள்ளலிடம் போய்விட்டு வாருங்கள் என்று மெல்ல தெரிவித்தாள். ஏன், அவரிடம் போய் வந்து நெடுநாட்களாகவில்லையே என்றார் புலவர். அவர் உங்களை அனுப்புவதற்கு மனம் இல்லாதவராக இருந்தார் என்று சொன்னீர்களே, மறுபடியும் அவரை போய் பார்க்கவில்லையா? பார்க்கத்தான் வேண்டும். இன்னும் சில நாட்கள் போகட்டும். மறுபடியும் பழைய நிலை வந்த பிறகு போகலாம் என்று நினைத்திருக்கிறீர்களோ? அவள் சற்றே பரிகாசம் துணிக்கும் குரலில் பேசினாள். மனைவிக்கு அந்த உரிமை கூட இல்லையா? நான் வாங்கி வந்த பொருட்கள் எல்லாம் ஆகிவிட்டனவா? ஆகாமல் அப்படியே உட்கார்ந்திருக்குமா? இன்னும் 10 நாட்களில் பானையெல்லாம் சூன்யமாகிவிடும். அதற்கு முன் நீங்கள் போய் வந்தால் நல்லது. புலவருக்கு பழைய நிலை மறுபடியும் வந்துவிடப் போகிறதே என்ற அச்சம் உண்டாயிற்று. குமணனுடைய பேரன்பை நினைத்து பார்த்தார். எப்போது போனாலும் புலவரை அவன் அன்புடன் வரவேற்க ஆயத்தமாக இருந்தான். இரண்டாவது முறையும் குமணனை காணும் பொருட்டு பெரும் சித்திரனார் புறப்பட்டார். நன்றாக பழைய இடமாதலின் நிச்சயம் தமக்கு வேண்டிய பொருட்களை பெற்று வரலாம் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. முதிரத்தை அடைந்தார். குமணனை கண்டார். அவரை கண்டவுடனே குமணன், என்ன காரியம் செய்தீர்கள்? இவ்வளவு காலம் என்னை அடியோடு மறந்து போய்விட்டீர்களே என்று கேட்டான். நான் போய் சில வாரங்களே ஆயின, இது பெரிய இடையீடு ஆகுமா என்றார் புலவர். குழந்தையையும் மனைவியாரையும் அன்னையாரையும் பார்த்துவிட்டு வருவதாக போனீர்கள். என்ன இருந்தாலும் புதிய நட்பு பழைய அன்புக்கு எதிராக நிற்க முடியுமா? அங்கே போனவுடன் குழந்தைகளோடு குலாவியும் மனைவியாரோடு அளவளாவியும் தாயாரோடு உரையாடியும் பொழுது இனிதாக போயிருக்கும். 2-3 நாள் பழகிய என் நினைவு வர காரணமே இல்லை.
புலவர், அப்படி சொல்லக்கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் மன்னர் பிரானை நினைத்து கொண்டே இருந்தேன். நான் உண்ணும் உணவு மன்னர் பெருமான் அளித்ததாக இருக்க நான் எப்படி மறக்க முடியும்? நன்றி அறிவு இல்லாதவனாக வாழ்வதிலும் இறந்து படுவது நன்று என்று நினைக்கிறவன் நான் என்று சொல்லி வரும்போது குமணன் இடைமறித்தான். நான் உங்களை நன்றி அறிவு இல்லாதவர் என்று சொல்ல வரவில்லை. இங்கே இதுக்காரும் வராததற்கு காரணம் எதுவாக இருக்கும் என்று ஆராய்ந்து எனக்கு தோன்றியதை சொன்னேன். உங்கள் மனதில் வருத்தம் உண்டாக வேண்டும் என்று சொல்லவில்லை. இதை நீங்கள் மறந்து விடுங்கள். நான் செய்த பிழையை உணர்கிறேன். மன்னர் பிரானை முன்பே வந்து கண்டு மகிழ வேண்டியவன் நான். என்னவோ வராமல் இருந்து விட்டேன். மன்னர் பிரான் இதை பெரிதாக எண்ணக்கூடாது. இருவரும் ஒருவரிடம் ஒருவர் வைத்திருந்த பேரன்பினால் இப்படி பேசிக்கொண்டார்கள். இந்த முறை என் விருப்பப்படி பல நாள் இங்கே தங்கி எனக்கு தமிழ் இன்பத்தை ஊட்டும் எண்ணத்தோடு தானே வந்திருக்கிறீர்கள்? ஆம், மன்னர் பிரான் எப்போது இவன் இங்கிருந்தது போதும் என்ற நினைப்போடு விடை கொடுக்க நேர்கிறதோ அப்போதுதான் போவதென்று தீர்மானித்துக் கொண்டே வந்திருக்கிறேன். என்ன செய்ய சொன்னாலும் செய்ய காத்திருக்கிறேன். புலவரும் புரவலனும் பல நாள் உரையாடி இன்புற்றனர். முதிரமலை காட்சிகளை கண்டு வந்தனர். அந்த காட்சிகளை சொல்லோவியமாக்கி புலவர் பாடினார். அவர் பாடிய கவிதைகளை குமணவள்ளல் கேட்டு மகிழ்ந்தான். பெரும் சித்திரனார் என்ற பெயர் உங்களுக்கு அமைந்தது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது! வண்ண ஓவியங்களில் கூட இத்தனை நன்றாக காட்ட முடியாது. உங்கள் கவிதை கண்ணர் கண்டதை மாத்திரமா சொல்கிறது, கருத்தால் கருதுவதையும் சித்திரம் போல காட்டுகிறது என்று பாராட்டினான். ஒவ்வொரு நாளும் மிக இனிதாக பொழுது போய்க் கொண்டிருந்தது. புலவர் வந்து பல வாரங்கள் ஆயின. தாம் வீட்டை விட்டு வரும்போது மனைவி சொன்னது புலவருடைய நினைவுக்கு வந்தது. மறுபடியும் பழைய நிலை வந்துவிடக் கூடாதே என்ற அச்சம் உண்டாயிற்று. ஆனாலும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. குமணன் அவருடைய உள்ள குறிப்பை உணர்ந்து கொண்டான். சில நாட்களாக புலவருடைய பேச்சில் அவருடைய குடும்பத்தை பற்றிய செய்திகள் இடையில் வருவதை அவன் கவனித்தான். இவ்வளவு நாள் இவர் இங்கே தங்கியதே பெரிய காரியம். இவரை நாம் சோதனை செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கே உண்டாகிவிட்டது. ஆதலின் புலவரை அனுப்புவதற்குரிய ஆயத்தங்களை செய்தான். இந்த முறை அளவற்ற பரிசல்களை வழங்கினான். ஆடையாகவும் அணிகளாகவும் அவன் வழங்கியவை பல. இரண்டு மூன்று வண்டிகள் நிறைய வாழ்வுக்குரிய பண்டங்களை நிரப்பினான். உங்களுக்கு எப்போது எது வேண்டுமானாலும் சிறிதும் தயக்கமின்றி எனக்கு தெரிவித்தால் உடனே அனுப்புகிறேன். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் வாழ்க்கை நிலை குறையக்கூடாது. அதை எண்ணியே இவற்றை அனுப்புகிறேன். நீங்கள் சென்று வாருங்கள் என்று குமணவள்ளல் பெரும் சித்திரனாருக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவன் அளித்த பரிசல்களைக் கண்டு புலவருக்கு மூர்ச்சை போடாததான் குறை. இனி பல மாதங்கள் நம் குடும்பத்துக்கு ஒரு விதமான குறைவும் இல்லை என்ற பெரும் களிப்புடன் அவர் ஊரை அடைந்தார். அவர் நடையிலே என்றும் இல்லாத பெருமிதம் உண்டாயிற்று. வீட்டுக்கு வந்து தாம் பெற்ற பரிசல்களை தம் அன்னையாருக்கு காட்டினார். பின்பு தம் மனைவியை அணுகி, அதோ பார், அந்த வண்டிகளில் உள்ள பண்டங்களை இறக்கி வைத்துக்கொள் என்றார். அவற்றை ஏறெடுத்து பார்த்தாள் அந்த பெண்மணி. எல்லாம் குமணவள்ளல் தந்தவையா என்று வியப்புடன் கேட்டாள். எல்லாம் அந்த பெருமான் வழங்கியனவே. இவை எல்லாவற்றையும் ஒழுங்காக எடுத்து வைத்துவிட்டு வா. உன்னிடம் சில செய்திகளை சொல்ல வேண்டும். அவள் சுறுசுறுப்பாக வீடு தேடி வந்த திருமகளைப் போல எண்ணி அவற்றையெல்லாம் எடுத்து வைத்தாள். வீடு கொள்ளாத பண்டங்கள் தெரிந்தவர் வீடுகளில் சில பண்டங்களை இறக்கும்படி ஏற்பாடு செய்தாள். ஒருவாறு எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்த பிறகு தன் கணவரிடம் வந்தாள். எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டேன். ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொன்னீர்களே, என்ன அது என்று கேட்டாள். அதுவா, இப்படி உட்கார், சொல்கிறேன். இவ்வளவு பண்டங்களையும் என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்வார்கள்? வைத்து கொண்டு செட்டாக குடித்தனம் செய்வேன். அது வேண்டாம் என்று சொல்லத்தான் உன்னை அழைத்தேன். குமணவள்ளல் இருக்கு மட்டும் நமக்கு ஒரு குறைவும் வராது. இந்த பொருட்களையெல்லாம் வேண்டியவர்களுக்கு கொடு. யாருக்கு கொடுப்பது? அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் சொல்கிறேன் கேள். உன்னை தேடிக்கொண்டு தாமே இங்கு வந்து தங்கும் ஏழை உறவினர்கள் இருக்கிறார்களே,
அவர்களுக்கு வேண்டியதை கொடு. நீயாக விரும்பி சிலரை அழைத்தாயே, அவர்களுக்கும் கொடு. நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடக்கும் மாட்சிமையுள்ள கற்புடையவள் நீ. ஆதலால் இதை சொல்கிறேன், உனக்கு சொந்தக்காரர்கள் யார் உண்டோ அவர்களுக்கும் எடுத்துக்கொடு. பல காலமாக எத்தனையோ பண்டங்களை அயலாரிடம் அளந்து வாங்கியிருக்கிறாய், திருப்பி தருவதாக சொல்லி வாங்கியிருக்கிறாய். அப்படி பெற்ற குறி எதிர்ப்புகளை எல்லாம் ஒன்று கூட மிச்சமின்றி திருப்பி கொடுத்துவிடு. இவருக்கு கொடுக்கலாமா அவருக்கு கொடுக்கலாமா என்று என்னை கேட்க வேண்டுமென்று வைத்துக் கொள்ளாதே. அது வேண்டியதில்லை. இன்னார் இனியார் எண்ணாமல் கொடு. இவற்றை வைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக வாழலாம் என்று எண்ணாதே. இவற்றை அளித்த குமணன் இருக்கிறான், அவனை கொடுக்கும்படி செய்த இறைவன் இருக்கிறான். ஆதலின் கொடுத்தால் குறைந்துவிடுமே என்று எண்ணாமல் கொடு. என்னிடம் யாராவது எதையாவது கேட்டாலும் கொடுக்கிறேன், நீயும் கொடு. நீதானே வீட்டுக்கு தலைவி, உன்னிடம்தான் எல்லோரும் வந்து கேட்பார்கள். பழங்கள் நிரம்பிய முதிரமலை தலைவனாகிய குமணன் வழங்கிய இந்த பொருட்களை நீ பிறருக்கு வழங்கி அதனால் வரும் இன்பத்தை அடைவாயாக. இந்த நீண்ட அறிவுரை கூறிய புலவர் அதை பாட்டாகவே அமைத்துவிட்டார். நின் நயந்து உரை நிற்கும் நீ நயந்து உரை நிற்கும் பன்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழ நின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் எண்ணாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனை கிழவோயே பழம் தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேர்க்குமணன் நல்கியவளனே. புலவர் இவ்வாறு கூறுவதை கேட்ட மனைவி முதலில் சிறிது தடுமாறினாள். அவர் மறுபடியும், குமணன் செல்வம் எல்லாம் நம் செல்வம்தான். இறக்கி இறக்கி ஊறும் கிணறு போல் கொடுக்க கொடுக்கத்தான் நமக்கு செல்வம் வரும். செல்வத்தை பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் அதை பாதுகாத்து வைப்பதால் பயனில்லை. பிறருக்கு கொடுத்து தாமும் உண்ண வேண்டும். அதில்தான் உண்மையான இன்பம் இருக்கிறது. ஆதலால் நீ யாவருக்கும் கொடு. வாங்கும் இன்பத்தை நன்கு அறிந்த நமக்கு கொடுக்கும் இன்பத்தையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்திருக்கும் போது அதை விடலாமா என்றார். அவர் தாம் பட்ட வறுமையை மறந்தார். கிடைத்த செல்வத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உலோப குணம் அவரிடம் இல்லை. உயிர்களுக்கெல்லாம் அன்பு பாலிக்கும் உள்ளமுடையவர் அவர். நல்ல கவிதை பிறக்கும் உள்ளம் அல்லவா அது. அவருக்கு இந்த பொருள் பெரிது அன்று. இதை அவர் எப்போதும் போற்றி பாதுகாத்து சேமிப்பதற்கு உரியது என்று கருதவில்லை. அவருக்கும் வன்மை பண்பு இருந்தது. தன் கணவர் கூறியதை கேட்ட அப்பெருமாட்டி அவ்வாறே செய்ய தொடங்கினாள். வறிய நிலை மாறி வள நிலையில் இருந்த அந்த வீடு இப்போது வன்மை நிலையும் பெற்று விளங்கியது. புலவர்கள் வறியவர்களாக இருந்ததற்கு காரணமே இதுதான். அவர்களுக்கு பொருள் கிடைக்காமல் இருப்பதில்லை. புலவர்களிடம் அன்பு பூண்ட உறவலர்கள் பலர் இருந்த தமிழ்நாட்டில் புலவர்களுக்கு வேண்டியவற்றை அவர்கள் நல்கி வந்தார்கள். தமக்கு கிடைத்த பொருளை இது பல நாளுக்கு இருக்க வேண்டும் என்று சேமித்து வைக்கும் இயல்பை புலவர்கள் அறிய மாட்டார்கள். எப்படி கிடைத்ததோ அப்படி செலவிட்டு விடுவார்கள். துறவி கையில் கிடைத்த பொருளும் புலவர் கையில் கிடைத்த பொருளும் பலருக்கு பயன்படும். இந்த கூட்டத்தை சேர்ந்த பெரும் சித்திரனார் தம் மனை கிழவோளுக்கு இத்தகைய அறிவுரையை சொன்னது வியப்புக்கு உரியது அன்று. கீவாஜா எழுதிய குமணவள்ளல் கதையில் பகுதி 4 எல்லோருக்கும் கொடு கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே சஜிலா ரமேஷ். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.